உறக்கம் உன்னதமான ஆரோக்கியமான வாழ்வுக்கு வழிவகுக்கும். சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸு, இருக்கிறதுக்கு இடம், இது மூணும் தான் ஒரு மனுஷனோட பேசிக் நீட்ஸ். இதுக்கப்புறமும் ஒரு மனுஷனுக்கு தேவைப்படுறது நிம்மதியான தூக்கம் தாங்க. அதை பற்றின தான் இன்னைக்கான எபிசோடில் கேட்க போகிறோம். ஹியர் இஸ் யுவர் அன்பான வணக்கங்கள். ஒரு நாளைக்கு மினிமம் 7 hoursல இருந்து மேக்ஸிமம் 8 hours வரைக்கும் நைட்டில் தூங்கணும். ஆனால் நம்ம தூங்குறோமா? இன்னைக்கு மூணுல ஒருத்தர் நைட்டு லேட்டாக தான் தூங்குறோம், கரெக்டா? ஏன், நம்ம கான்டாக்டில் இருக்கிற எத்தனை பேர் ஸ்லீப்லெஸ் நைட்னு ஸ்டேட்டஸ் போடுறதை பார்த்துருக்கோம். நம்ம தொடர்ந்து இப்படியே தூங்காமல் இருந்தோம்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும். வெயிட் இன்க்ரீஸ் ஆகும், சுகரு, பிபி, அப்படி இப்படின்னு நிறைய பிரச்சனைகள் வரும். ஆனால் கரெக்டாக தூங்கணும்னா இது எல்லாத்தையுமே நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும் நைட்டு கரெக்டாக தூங்கணும்னா. தேவையான தூக்கம் ஃப்யூச்சரில் செக்ஷுவல் லைஃப்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில பேருக்கு நைட்டில் என்ன தான் புரண்டு படுத்தாலும் குப்புரடிச்சு படுத்தாலும் தூக்கமே வராது. ரீசன் என்னன்னா, ஒன்று ஒரு வேலை ஒரு வேலையும் செய்யாமல் சும்மாவே இருந்திருப்போம், இல்லைன்னா மத்தியானம் ரொம்ப நேரம் தூங்கியிருப்போம், அப்படியும் இல்லைன்னா நிறைய யோசிச்சுட்டு இருந்திருப்போம், இல்லைன்னா மனசோர்வு, இப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கும். ஆனால் எப்படி இருந்தாலும் தூக்கங்கிறது ரொம்பவே அவசியமானது. கோபத்தை சோத்துல காட்டக்கூடாது, சோகத்தை தூக்கத்துல காட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதை ஃபாலோ பண்ணா நம்ம உடம்ப ரொம்ப ஆரோக்கியமா வச்சுக்கலாம். இதுவும் முடியலன்னா உங்களோட ஃபேவரட் மெலோடி சாங்ஸ கேளுங்க, இல்லைனா 5 நிமிடத்தில் தூங்குவது எப்படின்னு கூகுள்ல தட்டுங்க. இப்பதான் கூகுள்ல தட்டினா எல்லா குப்பையும் கிடைக்குதே. 2 minutesல தூங்குறது எப்படின்னு அமெரிக்கன் ஆர்மி சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்கிறதா நம்ம ஒன் ஆஃப் த யூடியூப் ஸ்டார் மதன் கௌரி ஒரு 5 டிப்ஸ் சொல்லியிருக்காரு. அதை மட்டும் நாங்க மென்ஷன் பண்றோம். நம்பர் 1, படுக்கும் போது முகத்தை மூடிட்டு படுக்க கூடாது. 2, கையும் காலையும் நல்லா நீட்டி ரிலாக்ஸ்டா படுக்கணும். 3, கண்ணை மூடின உடனே பக்கத்துல ஸ்டார்ஸ்லாம் இருக்க மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. 4, தூங்குறதுக்கு 2 hours முன்னாடி வர காஃபி எல்லாம் குடிக்காதீங்க. 5, எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான், போன் நைட்ல அதிகமா யூஸ் பண்ண கூடாது. சில விலங்குகள் அதோட வாழ்நாள்ல தூங்கியே கழிக்குதான். ஃபார் எக்ஸாம்பிள், பூனைங்கள்லாம் 3/2 தூங்கியே கழிக்குது. அதாவது 3 நாள் வாழுதுன்னா அதில் 2 நாள் தூக்கம் மட்டுமே தான். வவ்வால் ஒரு நாளைக்கு 19.9 hours தூங்கும். தென் நம்ம யூஸ்வலாக பண்ணுற 2 விஷயத்துக்கு சயின்டிஃபிக் நேமும் இருக்குது. அதாவது நம்ம காலையில முழிச்சுட்டு அப்புறமும் உடம்பு வலிக்குதுன்னு அப்படியே படுத்து கிடப்போம், அதுக்கு பேரு டிசானியா. தூக்கத்துல புரண்டு படுக்கிறது, நெளிக்கிறது, குவரட்ட விடுறது, இது எல்லாத்தையும் தாண்டி சில பேர் இன்னும் வினோதமா பண்ணுவாங்க. அதாவது தூக்கத்துல நடக்கிறது, கார் ஓட்டுற மாதிரி கூட பண்ணுவாங்க. இந்த மாதிரி வர்றதுக்கு பேரு பராஸ்மியா. இதெல்லாம் நம்ம நார்மல் லைஃப் வாழ்றவங்களுக்கு சொல்லிட்டோம். பட் நைட் ஷிஃப்ட் பீப்புள், அவங்க தான் அவங்க லைஃபை பேலன்ஸ் பண்ணிக்கணும். ஒரு இரவு முழிப்பு ஒரு பகல் இரவு தூக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம வைரமுத்தையா, ஒரு மாறுதலுக்காக வாரத்துக்கு ஒரு முறை பகலில் தூங்கி இரவில் ஊர் சுற்று அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இங்க கார்பரேட்ல அப்படியெல்லாம் இங்க நடக்குது? அவங்களுக்கு அவங்க வேலை தான் முக்கியம். நம்ம என்னடா இந்த கார்பரேட்டுன்னு கழுவி கழுவி ஊத்துனாலும் அவங்க சொல்ற பிபிபி ஜோக்குக்கு ஈன்னு பல்ல காட்டிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்படி பேசுறதால இது அரசியல்லாம் இல்ல, அனுபவம் தான். இந்த பாட்காஸ்ட உங்க கான்டாக்ட் லிஸ்ட்ல யாரெல்லாம் ஸ்லீப்லெஸ் நைட்டுன்னு ஸ்டேட்டஸ் போடுறாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஹியர் இஸ் யுவருடன். செவிகளுக்கு நன்றி.